श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति अस्मद्गुरुपरम्परायै नमः. ஒரு அதிகரணம் முடிஞ்சது, சுதந்திர பிரதிபத்தி அதிகரணம்ன்றது முடிஞ்செடுத்து. இப்போ ரெண்டாவது கிருதாத்யாதிகரணம் சேவிக்கிறோம். கிருதாத்யாதிகரணம் இந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இவன் வந்து போறதை பத்தி பார்த்தோம். போத சூக்ஷ்மங்களோட சேர்ந்தவனாகவே இவன் இங்கிருந்து அங்கு போகிறான். திரும்பி வர்ற பர்யந்தம் போத சூக்ஷ்மங்களோடைய சேர்ந்தவனாக வருகிறான் அப்படிங்கறத பார்த்து முடிச்சோம். இப்ப மேல என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப இங்கேருந்து போறவன் தன்னுடைய புண்ணிய பலனை அனுபவிக்கணும். தான் பண்ண புண்ணிய கர்மாக்கள், அந்த புண்ணிய கர்மாக்களினால் வரக்கூடிய சொர்க்காதி பலனை அனுபவிக்கணும். அதுக்கோசரம் சொர்க்கலோகத்துக்கு இவன் போறான். அங்க போய் அனுபவிச்சான்னு சொன்னோம். அது அறியும் சரி. இப்ப இறங்குறானோ இல்லையோ, இறங்குற சமயத்துல இவனுக்கு கர்மாக்களோட வரானா, அல்லது கர்மாக்கள் ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரானா, இங்க வந்தா கர்மாக்கள் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லமா, அல்லது இங்கேருந்து போய் வந்து அந்த கர்மாக்கள் அனுபவிச்சுட்டு திரும்ப வரச்சேவும் கர்மாக்களோட சேர்ந்தே வருகிறானா அப்படிங்கறத பத்தி இங்க விசாரிக்கிற இந்த அதிகரணத்துல கிருதாத்யாதிகரணம். அது வந்து அதுக்கு அது ஏன் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டாக்கா, அங்க வாக்கியம் இருக்கு, யாவசம்பாதமுஷித்வா அப்படின்னு இருக்கு. யாவசம்பாதமுஷித்வான்னு எவ்வளவு இவன் பண்ணினானோ, எவ்வளவு வந்து அங்க அந்த புண்ணிய அந்த சொர்க்கலோகத்தில் தான் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள்லாம் இருக்கோல்லையோ, யாவசம்பாதம் இந்த யாவத் சப்தம் இருக்கே அது என்னது சொல்லும் அப்படின்னா, சாகல்யத்தை சொல்லும். மொத்தத்தை எவ்வளவு பண்ணினமோ அவ்வளவு அத்தனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் இறங்குறான் அப்படின்ற வாக்கியத்தை அது சொல்லும். அதனால யாவசம்பாதமுஷித்வான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த யாவசம்பாதமுஷித்வான்றதுக்கு அர்த்தம் என்ன? கிருஷ்ணம் முழுக்க முழுக்க இவன் பண்ண புண்ணியங்களுக்கெல்லாம், அதாவது கர்மாக்கள் அத்தனையும் இவன் அந்த போன லோகத்துல அனுபவிச்சுட்டு அதன் பிறகு இவன் திரும்பி வரான் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த சப்தத்துக்கு அது அர்த்தமா? யாவசம்பாதம்ன்றதுக்கு, அல்லது யாவசம்பாதம்ன்றதுக்கு கொஞ்சம் சங்கோஜம் பண்ணணும். அர்த்த சங்கோஜம் எப்படி அப்படின்னா, எல்லா கர்மாக்கள்னு அர்த்தம் பண்ண வேண்டாம். அது சொல்லாம அந்த சொர்க்கலோகத்துல பாத்துக்கோங்க, சொர்க்கலோகத்துல எவ்வளவு பலன் அனுபவிக்கணுமோ, எந்த கர்மாக்கள் சொர்க்கத்துக்கு காரணமா இருக்கோ அதை உண்டி அனுபவிச்சுட்டு இவன் திரும்பி வருகிறான் அப்படின்றத சொல்றதா. அது வந்து சித்தாந்த பட்சம். சொர்க்கலோகத்துக்கு எவ்வளவு பலன் கர்மாவோ அதை உண்டி அனுபவிக்கிறான். அதை அனுபவிச்சுட்டாக்க மீதி கர்மாக்கள் எவ்வளவு இருக்கும், அந்த கர்மாக்களோட இவன் சேர்ந்து வரான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது சித்தாந்த பட்சமா போகும். பூர்வபக்ஷத்திலேயோ ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு அர்த்த அனுபவத்தையோ தாத்பரிய அனுபவத்தையோ வந்தாத்தான் அதுக்கு வந்து சங்கோஜம் பண்ணலாம். இப்ப வந்து ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, கங்காயாம் மத்ஸ்யா கங்காயாம் கோஷா, கங்கையில மீன் இருக்குன்னா அப்ப கங்கா சப்தத்துக்கு பிரவாகம், கங்கா பிரவாகத்துல மீன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கங்கா பிரவாக இருக்கிற ஜலம் அதுலதான் மீன் இருக்கும், அதனால கங்காயாம் மத்ஸ்யம் சொல்லலாம். ஆனால் கங்காயாம் கோஷா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், கங்கா நதியில இடச்சேரி இருக்கு. கங்கா நதியில இடச்சேரின்னு சொன்னாக்கா, இந்த இடச்சேரின்றது வந்து கங்கா பிரவாகத்துல இருக்காதே, அக்ஷன் போயிடுமே. அதனால தாத்பரிய அனுபவத்தி இருக்கு. இதுக்கு பேரு கௌனி கல்பம், கௌனி கல்பம் லட்சணையா அர்த்தம் சொல்லணும். இந்த மீமாம்சைகள்லாம் நிறைய உச்சாரம் பண்றா. சசித்தி பேட்டிக்கை என்ன ஒண்ணு போட்டு முதலத்தியாயத்துல அழகா சொல்றாவா, அங்க சொல்லச்சாவா என்ன சொல்றான்னு ஒருத்தன் சொன்னா, ஆதித்யோ யூபகா அப்படிங்கிறான். யூபஸ்தம்பங்கிறது யாகத்துக்கு முன்னாடி நடப்படுற ஒரு கொம்பு, ஒரு சாக்கா,
மரத்தினுடைய சாக்கை அழகாக வெட்டி அதை நல்லா நைஸாக்கி எண்ணெய் நெய்யை நெய்யை அதெல்லாம் வச்சு மந்திரபூர்வமாக தடவி அதை நட்டு வைக்கணும். அதை சுற்றி இதெல்லாம் பண்ணுவாள். அதில் வந்து பசுமாட்டை கட்டி வைப்பாள். இதெல்லாம் நிறைய யாகத்துக்கு முன்னாடி இருக்குது. இப்போ இந்த யூபஸ்தம்பமும் ஆதித்யனும் ஒன்று தான். ஆதித்யோ யூபகா, ஆதித்யன்தான் யூபஸ்தம்பம் அப்படின்னு சொன்னாக்கா விரோதம் வருமே. ஏன் அப்படின்னா ஆதித்யன்றது சூரியன் இங்கே இருக்கு, இந்த யூபஸ்தம்பம்ன்றது இங்கே ஒரு சாக்கை, ஒரு ஒரு கிளை, மரத்தினுடைய கிளை. அதே இதையும் ஒன்றா எப்படி சேர்க்க முடியும்? அப்போ அங்கே என்ன சொல்லணும்? கவுனிவர்த்தின்னு சொல்லணும். தாத்பரிய விரோதம் வந்துடுறது. இது வைதிக திருஷ்டாந்தம். கங்காயாம் கோஷகா கங்காயாம் மத்ஸ்யான்றது லௌகிக திருஷ்டாந்தம். இது தமிழில் ஆகு பெயர் அப்படிங்கிறா. உன பார்த்து ஊரே சிரிக்கிறதா அப்படின்னு சொல்கிறான். அவன் ஊர் சிரிச்சதுன்னா ஊராக சிரிக்கிறது, ஊரில் இருக்கிறவ தான் சிரிக்கிறான்னு அர்த்தம் பண்ணணும். அங்கே ஊருன்றதுக்கு ஊரில் இருக்கிறவால அர்த்தம் பண்ணிக்கணும். அது மாதிரி எங்கேயுமே தாத்பரிய விரோதம் வந்தால் தானே சொல்லணும். இப்போ மொத்தம் வந்து இங்கேயிருந்து அங்கே போகலாம். இங்கேயிருந்து அங்கே போனான்னாக்கா அவனுக்கு அங்கே போய் கர்மா பலனை அனுபவிக்கிறான், கர்ம பலனை அனுபவிக்கிறான். கர்ம பலத்தை சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டான்னாக்கா க்ஷேணைய புண்ணிய மர்த்தியலோகம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் மொழியோ, புண்ணியம் போயிடுத்தோம்னாக்கா திருப்பி இந்த மனுஷலோகத்துக்கும் வந்துடுறோம். இது வாக்கியங்கள்லாம் சொல்கிறது. இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சுட்டு தான் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டது யாவசம்பாதம் விஷித்வா அதயனம் புனன்வர்த்தந்தே அப்படின்லாம் வாக்கியம் வருது. இந்த வாக்கியத்தை பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த வாக்கியம் ஸ்பஷ்டமாக சொல்லிடுச்சு. நம்ம எவ்வளோ பண்ண புண்ணியம் சம்பாதன்றதுக்கு கர்மான்னு அர்த்தம், சம்பதந்தி அணையனே அப்படின்லாம் சொல்லி இப்போ கர்மாவை சொல்லாது. எவ்வளவு நாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் அது யாவத் சப்தம். இங்கே வந்து கார்ஸ்னிய கார்ஸ்னிய அர்த்தம் பூர்ணமாக சொல்கிறது. அது முழுக்க முழுக்க இருக்கிற அர்த்தத்தை அங்கே சொல்கிறது அர்த்தம். இருக்கிறது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம். அதனால் இந்த போன அதிகரணத்தில் என்ன சொன்னோம், இங்கேருந்து போகிறத பற்றி பேசுறது. இந்த அதிகரணத்தில் இப்போ இறங்கிறத பற்றி பேச்சு. போகச்ச அந்த பூத சூக்ஷ்மங்களோட போராடுறதை பற்றி அங்கே சொன்னோம். இப்போ மீதி ஏதாவது கர்மா இருக்கா இல்லையா இறங்கச்ச? அதுக்கு அழகான உதாரணம் வந்து அனந்தாச்சாரியர் சொல்ற வேதாந்த மதம் அப்படின்னு. ஒருத்த வந்து பந்தை தூக்கி மேலே அடிக்கலாம், பந்தை தூக்கி மேலே அடிக்கச்ச அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு கையில் எவ்வளோ பலம் இருக்கோ அந்த பலத்தை வச்சுன்னு நம்ம மேலே வீசணும், அதுக்கு மேலே போகிறது அது. ஆனால் கீழே அந்த பந்து விழற சமயத்தில் அந்த பந்து விழறதுக்கு சக்தி ஏதாவது வேணுமாண்ணா, அது எவ்வளோ தூரம் நம்ம சக்தி கஷ்டப்பட்டு நம்ம தூக்கி போட்டோமோ மேலே வீசினோமோ அவ்வளோ தூரம் போகிறது. இறங்கச்ச அதுக்கு பலம் வேண்டாம், யாராவது போய் அங்கே போய் தள்ள வேண்டாம். எவ்வளோ தூரம் போகமோ போயிட்டு அது அப்படியே கீழே வந்து ஊந்துடும். எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போகும், அது அப்புறம் கீழே வந்துடும். அது தானாக தான் விளையாடுது, அது கர்மா தேவையில்லையே. அதனால் ஏதாவது கர்மா அவசிஷ்டம் அங்கே சொர்க்கலோகத்தை அனுபவித்தது போக மீதி ஏதாவது கர்மா இருக்கா இல்லையா, இருந்துன்னு வரானா இல்லாமல் வரானா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பூர்வபட்சி சொல்கிறான், யாவத் சம்பாதம் அழித்தா அதை இதனே அத்வானம் புடனே வர்த்தந்தே. இந்த வழியாகவே வரான், எந்த வழியாக போனானோ அந்த வழியாகவே வருவான் அப்படின்னு இருக்குது. அதனால் சொர்க்கலோக கமனாக்கிய சம்பதன ஹேத்து அது கர்மா, அந்த சொர்க்கலோகத்தில் வரணும். அதுக்கு கிருஷ்ணஸ்ய அனுபவ பிரதீதி, அனைத்துமே நம்ம அனுபவிச்சிடுறோமே அங்கே போய், எல்லாத்தையும் அங்கே போய் அனுபவிச்சிட்டோம்னாக்கா மீதி என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. இன்னொன்று இன்னொரு வாக்கியம் இருக்கு பிரகதாரணி உபநிடத்தில், பிராப்தியாந்தம் கர்மணஸ்தஸ்ய யத்கிஞ்சேக கரோத்யம் அப்படின்னு இருக்கு. பிராப்தியாந்தம் கர்மணஸ்தஸ்ய, இவனுடைய கர்மாக்கள் இருக்கே அந்த கர்மானுடைய முடிவை அடைஞ்ச உடனே இவன் வந்து என்னென்ன இங்கே பண்ணானோ அந்த கர்மாக்களுடைய முடிவு வந்த உடனே இவன் திரும்பி வந்துடுறான், திரும்பி வந்துடுறான். இப்படி திரும்பி வந்துடுறான்னு வாக்கியம் இருக்காது. அதனால
இவன் பண்ண கர்மாக்களுடைய பலத்தெல்லாம் அனுபவிச்சுட்டான். அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்க கர்மாவை ஆர்ஜனம் பண்ணணுமா, திருப்பி கர்மாவை சம்பாதிக்கணும். அதுக்கோதரம் தான் இவன் வரான், அதுக்கோதரம் தான் இவன் வரான். வேற ராஜமன்றியெல்லாம் இங்க நம்ம ஆந்திர பிரதேசத்துல ராஜ மகேந்திரவரம் அப்படின்னு பேரு, அது ராஜமன்றி ராஜமன்றின்னு ஆயிடுச்சு. இங்கிலீஷ்காரன் வாய தவறி எல்லாருமா பேசிட்டோம். இன்னைக்கு ராஜமன்றி ராஜமன்றின்றார், அது ராஜமகேந்திரவரம். நம்ம ஊருக்காரெல்லாம் கூட சரி, இந்த உதயம் பாக்கத்தாரெல்லாம் ராஜமகேந்திரவரம் வீரவில்லை அப்படின்னு அவ போட்டுப்பா, வீராணக்குன்னம் நட்டு அவ ஊர் வீராணக்குன்னம், ராஜமகேந்திரவரத்துலேருந்து வந்தவா. அவள்லாம் வந்து கணப்பாடுகள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவ ஜீவனமே வேதாத்தியனம் பண்றது தான். பரத்வாஜன் மாதிரி அவ குழந்தை ஒன்று பிறந்ததுன்னா இங்கிலீஷ் படிப்புலாம் படிக்க வைக்க மாட்டாவா. அது படித்தா கூட சரி, பிரதான வேதாத்தியனம், பிரதான வேதாத்தியனம் அவருக்கு வேதாத்தியனம் பண்ணணும். அவ பாட்டு பிறந்தவொடனே அத்தியனம் பண்ண வச்சுருவா. 8 வயசு ஆயிடுச்சா, 5 வயசோ இல்லை 7 வயசோ கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனம் பண்ணி அத்தியனம் பண்ணி வச்சுருவா. அவளுக்கு பணம்லாம் கிடையாது. அவளுக்கு அவள் என்ன பண்ணுவான்னாக்கா, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவா, தனிக்காள் அல்லது சங்கரவணம் அல்லது தனிக்காள், இந்த பக்கம்லாம் இந்த வேதத்தை ஆதரிக்கிறவாள்லாம் நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஆயின்னு இருக்கா. தமிழ்நாட்டிலாம் அப்படி இல்லை. இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அடிக்கடி ஒரு கணபாராயணம் வைக்கிறோன்னு ஆரம்பிப்பான். 1 மாதம் 2 மாதம் இவன் என்ன பண்ணுவான், தான் ஆற்றுல அழைச்சின்னு போயிடுவா. 10 கணபாடிகளை அவன் அழைச்சின்னு போயிட்டு சுகமாக கணபாராயணம், கார்த்தால் எழுந்தவொன்னே குளிச்சான தீர்த்தா மட்டும் வருவா, வாசந்தியான மட்டும் வருவா, சுடதுற காவியோ பாலோ ஏதோ கொடுத்துருவா. அதெல்லாம் முடிஞ்சதுன்னாக்கா அதன் மேலே கணபாராயணம் ஆரம்பிச்சிருவா. முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே 12 மணிக்கு பக்காக ததியாராதனை அற்புதமா சாப்பிட வேண்டியது, திருப்பி கணபாராயணம், ராத்திரி சந்தியாக முன்னாடி கணபாராயணம், அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது. இந்த 1 மாதமோ 1.5 மாதமோ இருக்கும். அது 1 மாதம் 1.5 மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதனை பண்ணிடுவா. வேஷ்டி புடவைகள் சாமான்கள் பணம் 1 லட்சம் 1.5 லட்சம் அது போயிடுவா. அவ்வளோதான், அவன் ஆத்திர போய் உட்காந்துருவா. உட்காந்து பணம்லாம் வந்ததோ இல்லையோ, அதை வச்சு குடும்ப சம்ரட்சணை பசங்களுக்கு சந்தோஷம் சொல்லித்தர வேண்டியது. இப்போ அந்த பணம்லாம் ஆகிடும், இவன் நடத்தின வாழ்க்கைலாம் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தரை கொண்டு ஏதாவது நடத்தி சொல்லுவா. இப்படி இப்படி இப்போ என்னாச்சு, முதல்ல நடத்தினா அதில் பணம் வந்தது, பணம் முடிஞ்சிடுச்சு, ஆயிப்போச்சு. உடனே திருப்பி ஜீவனம், இவன் என்ன பண்ணணும், குலவித்யா ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க. குலவித்யா ஜீவனம் அதுதான் வசதி. நம்ம என்ன குலத்தில் பிறந்திருக்கோம் அந்த குலத்தில் நம்ம அத்தியனம் பண்ணி பிழைக்கணும். இதுதான் நமக்கு சுரூபம் சொல்றது. இது வந்து சொல்றது பிராமணி அகாரணீன சாங்கோவேதோ அத்தியேதவியா அப்படின்னு, அங்கத்தோடு கூட வேதத்தை காரணம் இல்லாமல் அத்தியனம் பண்ணணும். ஏற்கனவே சொல்றப்போ நம்மெல்லாம் என்ன பண்றோம், இப்போ எதை படிச்சா நமக்கு ஜீவனம் நன்னா இருக்கும்னு பாக்குறோம். எதை படிச்சா ஜீவனம் நன்னா இருக்கும் அதை வச்சுட்டு தான் வேதாத்தியனமோ சாஸ்திரமோ பிரபந்தாத்தியனமோ அல்லது லௌகீக படிப்போ ஏதோ ஒன்று போகிறோம். இந்த இந்த இது ட்ரெண்ட் எதோ இருக்கு, எது நல்லதில் இருக்கு, எது ஜீவனத்தை நல்லா கொடுக்கும் அப்படி போகிறோம். இது வசதாக கூடாது. இதான் அத்தியனன்றது நம்ம சுரூபம், அத்தியனன்றது நம்ம சுரூபம். இந்த அத்தியனம் தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது சொந்தது. உதாரணம் சம்பந்தாசம்பந்தெல்லாம் வருது, நான் வந்து சொல்ல வந்தது இது மாதிரி ஆயிடுத்துனாக்க திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும், பணம் அர்ஜனம் பண்ணணும், சம்பாதிக்கணும், அதுக்கோசரம் வா வருவா. கர்மா முடிஞ்சு போச்சா, திருப்பி கர்மா பண்ணணும், அதுக்கோசரம் வருவா அப்படின்றதுக்கு உதாரணம் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா இது பிரசங்கா நாவல்பாகன் சுவாமி காஞ்சிபுரத்தில் இந்த பெரிய சுவாமி ஐயாவா சுவாமியுடைய ஆச்சாரியர், அவர்கிட்ட பழவேறு சரோபாச்சார சுவாமி பேர் சேர்த்தான். அவரே சொன்னேன் எனக்கு, அவரும் சொன்னார், என்ன 2-3 பேர் சொன்னான். சுவாமி வந்து கேட்டாராம், என்னடா படிச்சிருக்கே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சுவாமி வந்து பழவேறு சரோபாச்சார சுவாமி சேர்த்தாராம், ஏன் நியாயம் வாசிச்சேன், சாகித்யம் வாசிச்சேன், வேதாந்த காலக்ஷேமம் பண்ணேன், வியாகரண வாசித்தேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டோ, கடைசியில் அத்தியனம் கூட பண்ணிருக்கேன் நேரம். சுவாமிக்கு கோபம் வந்திருக்கோம், நீ பாப்பானாடா நீ அப்படின்னு கேட்டாராம். அத்தியனம் பண்ணிட்டு அதை தானே முதல்ல சொல்லணும். அத்தியனம் சொல்லாம அதை சொல்லாம வரிசையாக அடிக்கணும் போகலாம்.
அப்படின்னு செய்யறான் சுவாமி. காரணம் வந்து வேதாத்தியனன்றது நம்மளுடைய இது சுரூபம், அது பிரதானமா பண்ணிடணும். இவா வந்து குலவித்தியினால ஜீவிக்கிறா, இந்த ராஜமண்டியில் இருக்கிறவாள்லாம் இல்லைன்னா எங்கேயும் போக மாட்டா, உபாத்தியெல்லாம் போக மாட்டா, இந்த மலைக்கெல்லாம் வரமாட்டா. அவ பாட்டுக்கு அவ ஊர்ல உட்காண்டிருப்பா, உட்காந்து அவ யாகங்கள் பண்றா. எப்பொழுதும் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? அத்தியனம் அத்தியனம் அத்தியனம், அதீதம் அத்தியாபிதம் ஆர்ஜிதம் யசகா அப்படின்வா. அதீதம் அத்தியாபிதம் ஆர்ஜிதம் யசகா அப்படின்னு தன்னால படிக்கப்பட்டது, இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தன் தான் அத்தியனம் பண்ணதுனாலேயும் அவளுக்கு புகழ் வந்தது, பொறுத்தியாருக்கு சொல்லி கொடுத்ததுனாலையும் அவளுக்கு புகழ் வந்தது. அதனால அந்த புகழோட ஆனந்தமா இருக்காவா. நம்ம நாள்பா வளைய பேர் சுவாமி அந்த காரியம் தான் பண்ணிட்டு இருப்பேன், எப்பொழுதும் யாருக்காக பஞ்சாயத்தில் ஊத்தன்ட்டுருப்பேன். அவ்வளோ சூறர், அவ்வளோ ஆசை, அங்கேயாவது வேதாத்தியனம்னு சுவாமி ஒளிந்துருவார் வளைப்பேடு சுவாமி. அப்படி போட்டோம். இந்த மாதிரியாக வேதாத்தியனம்ன்றது இது, இந்த மாதிரி வா பண்ணுவா. அதே மாதிரி ஒத்த வந்து என்ன பண்றான், தங்கிட்ட இல்லைன்னா தானே அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு போவான். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு போனான், புண்ணியாத்மா அங்க போய் எல்லா கர்மாவும் முடித்து திருப்பி தான் கர்மா வல்லா ஆர்ஜனம் ஆர்ஜனம் படணும், சம்பாதிக்கணும். அதுக்கோதான் இவன் வரான், இங்க வரான் இவன். அதனால உனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, அங்க போனான்னு அனுபவிச்சான்னு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிஞ்சுட்டதுனால திருப்பி சம்பாதிக்கணும்னு வரான். அஸ்மை லோகா புனரேதி அஸ்மை லோகாய கர்மணி பிராப்தியாந்தம் கர்மணஸ்தஸ்ய யச்சிஞ்சேக கரோத்யம். அது மாதிரி வந்து அஸ்மை லோக புனரேதி அஸ்மை லோகாய கர்மணேன்னு வாக்கியம் வரும், அது பின்னாடி கூட எங்கேயாவது வரும். அதாவது திரும்ப கர்மா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவன் இறங்கி வரான் நான் அப்படின்னு இங்க சொல்றது. அதனால திருப்பி கர்மாவுக்கோசரம் தான் இங்க வரான், அப்படின்னா கர்மாவை சம்பாதிக்கிறதுக்கு வரான் அர்த்தம் பண்றான். பொறுபக்ஷி தான் வந்து கர்மாவை சம்பாதிக்கணும், இங்க வந்து நிறைய கர்மாவை சம்பாதிக்கணும், திருப்பி சம்பாதிச்சு திருப்பி போகணும் அங்க. அந்த மாதிரி சிந்தனையினால அவன் வரான் இங்க. அதனால இவன் வந்து திரும்பி வரும்பொழுது கர்மாவோட வரதில்லை அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்றான். இத வந்து சித்தாந்தம் அப்படி ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா அத மாதிரி வராது. காரணம் என்னதுன்னு வச்சுக்கோங்கோ, ஒருத்தனுக்கு கர்மாவே இல்லைன்னாக்கா அவன் எப்படி பிறப்பான் இங்க? கர்மா கர்மாவனாலதான் நம்ம பிறக்கிறோம். இது வந்து ஒரு சக்கரகம், மூணாம் அத்தியாயத்தில் சொல்லிச்சு, ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கர்மாவை பண்றோம், கர்மாவை கேத்த மாதிரி ஒரு ஜென்மா வருது. ஜென்மா வந்ததுன்னா அந்த ஜென்மாவோட ஒரு கர்மா பண்றோம், திருப்பி ஒரு ஜென்மா, திருப்பி கர்மா ஜென்மா கர்மா ஜென்மா கர்மா மாறி 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 வந்துட்டு இருக்கு. ஒரு ஜென்மா, அதுக்கப்புறம் அதுக்கு மிருத்யு மரணம், திருப்பி ஜென்மா திருப்பி கர்மா திருப்பி மிருத்யு, இதை மாதிரி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சக்கரம் இது, இந்த சக்கரத்தை எப்படியாவது மீறணும் அப்படின்னு தான் நம்முடைய பிரவர்த்தி இருக்கணும். அப்படி இருக்குது ஒருத்தம் வரான் இங்க, கர்மாவே இல்லாம இவன் வரான்னு சொன்னாக்கா இந்த லோகத்துக்கு கர்மா இல்லாம எப்படி இவன் பிறக்க முடியும் இங்க? அதுவே திருஷ்டபாதமா இருக்குது. லோகத்துல நம்ம கர்மாவை அனுபவிக்கிறது தான் வரும், நிறைய வாட்டி சொல்றோம். கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி பூர்வ ஜென்ம வாசனை இல்லாம நமக்கு எதுவுமே வராது. நம்ம இங்க பிறக்கிறோம், போன வாரம் கூட சரிச்சோம், இந்த பிறக்கிற சமயத்திலேயே நமக்கு தெரியறதே இந்த பிரபஞ்சத்துல காத்து என் பேரம் பிறந்தான், அது மார்கழி மாசம், அத வைப்பர்னு ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் குழந்தை, அந்த குழந்தைக்கு தொடச்சு விடுவா இவோ என் பொண்ணு, அது ஜில்லுன்னு இருக்கும். வெந்நீர்ல குளிப்பாட்டுச்ச சுகமா காமிச்சுன்னு இருந்தவன் இந்த வைப்பர்னால தொடச்சு விடுச்ச ஜில்லுன்னு இருக்குதான், உடனே கத்தான் அந்த போல பொண்ணு, எல்லா குழந்தையும் கத்தும். ஏன் அதுக்கு அந்த சமயத்துல ஜில்லுப்பு பிடிக்கல, அதே வெயில் காலத்துல வைப்பரனால துடைச்சா ஆனந்தமாக அமைக்கிறான். காரணம் என்ன, இந்த உலக நியத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சின்றதுன்னு, அது கர்ம வாசனை இருந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால கர்ம வாசனைன்றது லோகத்துல முக்கியம், கர்ம வாசனை இல்லாம ஜென்மான்றதே வராதே, அதுவே வரவே வராதே.
அதனால எல்லாமே அவன் அங்கேயே அனுபவிச்சுதான் வச்சுக்கோங்க. இப்ப கர்மார்ஜனத்துக்கு வந்து இங்க வரா அப்படின்றதே சொல்ல முடியாது. முதல்ல கர்மா இருந்தாதான் இங்க வர முடியும். அதன் பிறகுதான் அந்த கர்மா என்ன பண்ணும், திருப்பி இன்னொரு கர்மாவை பண்ண வச்சிடும். ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, சதோதர கண்ணாமணன் கேள்வி கேள்வி கேட்டிருந்தா என்ன அப்படின்னு. அந்த சமயத்துல எனக்கு வரதராஜா சுவாமி எழுந்து வந்து ஒரு பதில் சொன்னார், இந்த சமாதானம் வச்சுப்பார் இது சரியா போகும் அப்படின்னு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், கர்மா நம்ம பண்ற கர்மா இருக்கே புண்ணிய பாபுரூப கர்மா, அதுக்கு மூணு சக்தி உண்டு. அதுல முதல் சக்தி நம்ம பண்ற கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்க வைக்கும். ரெண்டாவது சக்தி சஜாத்தியமான இன்னொரு கர்மாவை பண்ண வைக்கும். மூணாவது சக்தி ஞான சங்கோஜத்தை உண்டு பண்ணிடும். அதனால இப்ப வந்து நம்ம கர்மாவோட இங்க பிறந்தாதான் நமக்கு வந்து இன்னொரு ஒண்ணுக்க இன்னொரு கர்மாவை பண்ண வைக்கும். மேல 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 கர்மா ஆண்டே போகும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பிராரப்தத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மாக்கள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன கதி? ஜானன்னாதி விஹிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாத் கிமபி வக்துமகம் ந சொக்தா. சுவாமி வரதராஜன் சாய்க்கிறார், அதா சுவாமியும் கூப்பிடுறார். சுவாமின்னா யாரு? எங்கேயோ இருக்கிறவன், நம்மளோ இங்க இருக்கோம். அதனால சுவாமின் பயமா. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், அவ்யாஜ வத்சல ததா பிணிரங். அப்ப உன்னுடைய வாத்சல்யத்தை பார்க்கச்சு உங்ககிட்ட நெருங்கி பழக தோணும். அப்ப சுவாமி சாய்க்கிறார், அபராத வர்க்கங்கள், நான் பண்ண பாபம் ஒன்னா ரெண்டா? அது ஒன்னொன்னு சமூகம் சமூகமா பார்க்கணும். குரூப் குரூப்பா இருக்கு. இந்த பாப்பானு இந்த பாபத்தினுடைய ஒரு சமுதாயம் இருக்கு, அந்த பாப்பானு அதனுடைய சமுதாயம் இப்படி இருக்கு. அதனாலதான் அகமஸ்ய அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிற சுவாமி. அதனால பல அபராதங்களை நம்ம பண்ணிட்டே இருக்கும் எப்பொழுதும். அதனால இத்தனை இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் இருக்கிறதுனால நாம வந்து இந்த கர்மா வந்து சம்பாதிக்க வரல, கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசம்தான் இங்க வரோம். கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசம் இங்க வரோம். அதனால கர்மாக்கள் இல்லாம இங்க வர முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, இவன் வந்து கர்மா இல்லைன்னாக்க இவனுக்கு ஜென்மாவே இருக்காது. இன்னொன்னு இல்ல, ஈஸ்வரனே கருணையினால நமக்கு ஜென்மாவை கொடுக்குறான்னாக்கா அப்ப நம்ம துக்கமே படக்கூடாது. பாருங்க என்ன வார்த்தை பாருங்க, அழகான யுக்தி. வந்து கர்மா பகவான் கணக்க கருணையினால நமக்கு ஜென்மாவை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க பூர்வபக்ஷே, அப்போ நமக்கு வந்து துக்கமே கொடுக்கூடாது, துக்கமே கொடுக்கூடாது, சுகமா கொடுக்கணும். கருணைன்னா தானே நமக்கு துக்கத்தை கொடுத்துட்டு கருணைன்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, கர்மானுகுணமாக நமக்கு துக்கம் வருதுன்னாக்கா அப்போ ஆகதோஷம் அதிக மார்க்கம். நானும் அதுதான் சொல்றேன், நம்ம கர்மா பண்ணவே தான் நமக்கு வந்து இந்த ஜென்மா வந்தது. அதனால துக்கப்படாத ஜென்மாவை பெருமாள் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் கர்மா இல்லாம இங்க பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே கர்மா இல்லாம இருந்தாலும் எல்லாரும் ஒரே ரூபமாக தான் இருக்கணும். ஒருத்தர் பண்டிதர், இன்னொருத்தர் பாமரர், ஒருத்தர் பணக்காரர், இன்னொருத்தர் ஏழர், ஏழை மொத்தம் முரட, இன்னொருத்தர் சாது. இது எப்படி இந்த மாதிரி லோகத்தை வராம போயிடுமே? அதனால ஆனா லோகத்துல இருக்கே எவ்வளவு பேதங்கள் இருக்கு. ஏன்னா விசித்திரமான லோக இது சிருஷ்டி, இது ஆச்சரியகரமான சிருஷ்டி. இது இத்தனை வர்க்கத்தை பார்க்கணும், ரொம்ப விரமா சர்வசக்தியா சர்வஜனா இருக்கிறதுனால அவனால இந்த சிருஷ்டியை பண்ண முடியறது. இல்லாத போனாக்கா நம்ம ரெண்டு குழந்தைய பத்துண்டு, அந்த ரெண்டு குழந்தைய படாதப்பட்டு வளர்த்து அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து இது பண்றதுக்குள்ள போர் முருகன் ஆயிடுறது. பெருசுக்கு பிடிச்சது சின்னதுக்கு பிடிக்காது, சின்னதுக்கு பிடிச்சது பெருசுக்கு பிடிக்காது, ரெண்டு பேர் பிடிச்சது ஆம்பியாவுக்கு பிடிக்காது, மூணு பேர் பிடிச்சது புருஷனுக்கு பிடிக்காது. அத்தனையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு? ஆனால் எம்பெருமானோ எல்லாரையும் உத்தேசிச்சு எப்படி எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணி வைக்கிறான். அதனால விசித்திரமான சிருஷ்டி. அதனால கர்மா கணக்கே இல்லாம இவன் இங்க வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் லோகத்துல. ஒரே மாதிரி இல்லையே, ஒரே மாதிரி இங்க இல்லவே இல்லையே இங்க. அதனால அது உண்டு, இந்த விசித்திரமான ஜென்மதான் இங்க இருக்குது. அந்த விசித்திர ஜென்மங்கள்லாம் வரவே வராம போயிடும். மேல இங்க எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அனைத்து கர்மாக்களையும் அனுபவிச்சுட்டு இருக்குதா? யாவது சம்பாதம் தான் இருக்குது.
யாவத் சம்பாதம்னு இருக்கிற ஒரே பதத்துக்கு யாவத்தும் சப்தம் இருக்கு. அந்த யாவத் சப்தத்தை வச்சுண்டு எல்லா கர்மாக்களையும் எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது வந்து சர்வபதம் கிடையாது, இங்க சர்வம்னு இல்லவே இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த சொர்க்கலோகத்துல எவ்வளவு அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் இருக்கோ அவைகள் தான் அங்க அனுபவிக்கப்படுகிறது. அந்த கர்மாக்கள் முடிஞ்சு போயிடும். அந்த கர்மாக்கள் முடிஞ்சுட்டாக்கா நம்ம இறங்கி வர வேண்டியதுதானே. தட்சிணைய புண்ணியம் சொல்ற முடியும், புண்ணியமானது க்ஷீணமா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏதாவது வந்தாகணும். அதனால அதை போய் விட்டுட்டு எல்லா பணமும் போயிடுத்துன்னு சொல்ல முடியாது. அதனால சொர்க்கேத்தர லோகங்கள் அனுபவிக்க வேண்டிய பலன்கள்லாம் எவ்வளவோ இருக்கலாம், அந்த பலன்கள்லாம் அங்க அனுபவிக்க முடியாது. சொர்க்கத்துல நம்ம எங்க எதை அனுபவிக்கணுமோ அங்கதான் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நாம வந்து நம்ம பஞ்சாக்னி வித்தியில ஒண்ணு பார்த்தோம், எத்தனையோ பேர் தானியம் சாப்பிடுறான், தானியங்களும் சாப்பிடுறான், சாப்பிடுச்ச எத்தனை புருஷால் சாப்பிடுறாளோ அத்தனை புருஷால் கிட்ட இந்த மாதிரி வீரியங்கிறது உண்டாகிறது. இப்ப நமக்கு நம்மள மாதிரி ஜீவன்கள் ஸ்ரீ பிராமண ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா நாம எல்லாம், நமக்கு என்ன ஆச்சுனாக்க, ஒரு பிராமண புருஷன் பிராமணன் வைஷ்ணவன் அவனிடத்துல நமக்கு எல்லாம் அந்த சம்பந்தம் உண்டாச்சு. அவன் உடம்புலதான் நம்ம ரேதஸ்வரூபமா நாம இருக்கோம், அவனிடத்துலதான் நாம இருக்கோம். நம்ம புண்ணியம் இருக்கவேதான் அங்க வந்தது. அதே பின்னாடி சொல்ல போறார், பின்னாடி சொல்ல போறார், இங்கேயே சொல்றார், இந்த ஸ்லோகத்திலேயே இதெல்லாம் இது பண்ண விவரணம் கொடுக்க போறார். அதனால நம்ம புண்ணியம் ஏதோ பண்ணியிருந்தோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி ஜென்மா கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கல என்ன, புண்ணியம் கிடைக்கல என்ன இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இதை மாதிரி ஜென்மா வரவே வராது. நான் பெருமையாவே சொல்லிருக்கேன் நிறைய வாடி போகட்டெல்லாம், எனக்கெல்லாம் ரொம்ப எனக்கு கர்வம் அதிகம். என்ன கர்வம் அப்படின்னா, தேசிய சாய்க்கிறாய் சாய்க்கிறாய் பாருங்கோ, இந்த காலம் வளம்புரி என்ன நற்காதலடையவர்க்கு காலம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வழிகள் அப்படின்னு சொல்லி அந்த நாடும் தொழுதிருவோம் நாதமணிகளே நாடும் தொழுதிருவோம் நமக்கார் நிகர் மாநிலத்தே. நமக்கு சமயம் யாரு, நமக்கு யாருமே சமயம் இல்லையே அப்படிங்கிற தேசியன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல குரு பரம்பரா பிரபாவத்துல என்ன அர்த்தம். அப்ப நான் தேசியனே அது சுவாமிகிட்ட கலட்சியம் வச்சு கேட்டிருக்கேன், என்ன சார் சுவாமி கிட்ட அங்க ஒரு உதாரணம் ஒரு ஸ்லோகம் சொல்றது, ராஜ்யே கிருத்னந்தி அவித்வாம்சக மமத்வாகித சேதசக அகம் பானமஹா பானமதமத்தான மாதிருஷா அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த நான் என்னுடையது அப்படின்னு அகங்காரமும் மமகாரத்தோட கூடினவெல்லாம் என்ன பண்றாங்க, ராஜ்யத்துல உட்கார்ந்துட்டு ஏன் ராஜ்யம் ஏன் ஐஸ்வர்யம் எந்த நான் அப்படின்லாம் வர்க்கா. அகம்பானம் மகாபானம், அகங்கிற ஒரு மதுவை குடிச்சுட்டாலாம் அவ சாராயம், அது மாதிரி மமகாரம்னு ஒரு சாராயம் அதை குடிச்சுட்டாலாம், அதனாலதான் அவன்லாம் இருக்காளாம். அப்படிப்பட்டவாள் நாங்க இல்ல, நான் மாதிரிஷாக அப்படின்னு இருக்கு. அப்ப சுவாமி கிட்ட இதை கேட்டோம், இது ஒண்டி அகங்காரம் இல்லையா, நாங்க அப்படி இல்லை அப்படின்னா அது இல்லையா அகங்காரம், அது ஒண்டி வாழ்க்கலாமா. அப்ப என்ன சார் சுவாமி சமாதானம் செஞ்ச, இது வந்து சாத்விக அகங்காரம், இது ராஜச அகங்காரம் இல்லை, சாத்விக அகங்காரம். சாத்விக அகங்காரத்துக்கு தோஷம் கிடையாது. இப்ப தேசியன் வந்து நமக்காரணிகள் நானிடத்தே அப்படின்னார், அது மாதிரி நமக்காரணிகள் நானிடத்தேன்னு தேசியன் அகங்காரப்படுறாக்கா வாஸ்தவம் தான், அவர் அகங்காரப்படுறார், அது சாத்விக அகங்காரம். தன்னுடைய ஆச்சாரியரை இட்டு சாத்விக அகங்காரம், அந்த மாதிரி அடையனுக்கு சாத்விக அகங்காரம் கர்வம்லாம் ரொம்ப உண்டு. சாத்விக அகங்காரம் தான் அது, நான் திமிர் பிடிச்சத சொல்றேன், நான் சாத்விக திமிர் தான் அது. என்னன்னா இந்த அகங்காரம் வந்து ராஜசமம் தாமசமும் இல்லை, ஏன்னா நம்ம தேசிகன் நம் எம்பெருமானார் நம் ஆள வந்தார் நம் நாதமுடிகள் நம்ம பெருமாள், இந்த கிரமத்துல தான் எனக்கெல்லாம் அகங்காரம் இருக்கு. இப்படிப்பட்ட பொறுப்பு நம்ம வந்து இருக்கோல்லையோ, நம்ம எல்லாரும் அதை பெருமைப்படணும் கௌரவப்படணும் கர்வப்படணும், நம்ம எல்லாருக்கும் உண்டு அது. நான் எனக்கு என்ன என்ன அர்த்தம், நம்ம எல்லாருக்குமே இது உண்டுன்றேன், அது நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது.
இந்த மாதிரி ஒரு பிறப்பு நமக்கு கிடைச்சதே அப்படின்னுட்டு. இது எதனால வந்தது அப்படின்னு, நாம ஏதோ ஒரு புண்ணியம் நிறைய பண்ணிருக்கோம், அந்த புண்ணியம் பண்ணதுனால இப்படிப்பட்ட ஒரு பிறவி கிடைச்சது. இது நான் சொல்லல, உபநிடம் சொல்றது. உபநிடம் சொல்றது இது ரமணீய சரணாசியோ ரமண தத்யக தத்து ஏ இக ரமணீய சரணாசியோ ரமணீய சரணாக அபியாசோக எத்தே ரமணீயாம் யோனிம் ஆபத்தியேரன்னு பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைஸ்ய யோனிம் வா தத்யே கபூய சரணாக அபியாத்தோக அப்படின்னு சொல்லிட்டு, கபூயாம் யோனிம் ஆபத்தியேரன்னு ஸ்வாயோனிம் வா சூகர யோனிம் வா சண்டாள யோனிம் வா. என்ன வார்த்தை பாருங்க, அது இது வந்து பஞ்சாக்னி வித்தியில சொல்றது. அது நம்ம கணக்க ரமணீயமான கர்மாக்கள். ரமணீய கர்மான்னு என்ன அர்த்தம்? புண்ணிய கர்மாக்கள். எல்லாருக்கும் பிடிச்சது என்னது? புண்ணிய கர்மாக்களை தானே பிடிக்கும். அந்த புண்ணிய கர்மாக்களை கணக்கு நாம பண்ணினோம்னாக்கா நமக்கு புண்ணியாத்மாக்களுடைய யோனி கிடைக்கும். அதுல பிறப்போம் நாம. அது என்னது அப்படின்னா, பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா இது வைஸ்ய யோனிம் வா அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதனால அதுல போய் பொறுக்கிறோமோ இல்லையோ, அது எவ்வளவு பாக்கியம் அது. அதுதான் நமக்கு விஷயம். அதே நம்ம பாபிகளா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பாபிகளுடைய யோனிகள் தானே நமக்கு கிடைக்கும். அது என்னது? சுவாய யோனிம் வா, நாயா பிறப்பான், பன்றியாக பிறப்பான். அதே மாதிரி சண்டாள யோனிம் வா, சண்டாளா பிறந்துடும். அந்த மாதிரி பிறக்கிறது யாராவது விரும்புவோமா? யாரும் விரும்ப மாட்டுமே, அவனே விரும்ப மாட்டானே. நமக்கு ரொம்ப விருப்பம் இருக்குமா? எவ்வளோ பார்க்குற லோகத்தில் ஏதோ நம்ம வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, நமக்கு வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் வந்து எப்படி இருக்கோம்? அவள் இதரால்லாம் எப்படியோ சம்பாதிக்கிறா, ஆனால் நம்ம நிறைய புண்ணியகர மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் இருக்கவே தான் நமக்கு நல்ல ஜீவனம், நல்ல புத்தி, நல்ல வழி எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை மாதிரி கொடுக்கறதுக்கு பெரியவாள் மகான்கள் எத்தனை ஆச்சாரியாள் நமக்கு இருக்கா? இந்த ஆச்சாரியாள்லாம் நல்ல வழியில நம்ம ஐஷன் போறா. ஐஷன் போகவே தான் நாம நன்னா இருக்கும். நான் வந்து அப்சன் குரு பரம்பராயின மகான் நெத்தி எப்படி சொல்றேன் அடியேன், கவிதா சீவான்மைகளை சொல்லி முடிச்ச உடனே அப்சன் குரு பரம்பராயின மகான் சொல்றேன். எனக்கு எவ்வளவு ஆச்சாரியாள், லோகத்துல எழுத்தறிவத்தியவன் இறைவனும் ஆவான். எங்கப்பா இதோ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் தோப்பனார், அதனால எனக்கு தோப்பனாலும் எனக்கு ஆச்சாரியர். எங்க தாயார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அவன் எனக்கு ஆச்சாரிய ஆச்சாரியானி. எங்க மாமனார்ட்ட சொல்றது கத்தன் இருக்கேன், அவர்கிட்ட கத்தன்றது அவர் எனக்கு ஒரு ஆச்சாரியர். அதே மாதிரி இவைகள் இவாளுக்கே இவ்வளவு நான் இடம் கொடுக்குறேன், என்ன ஒரு ஐயா வகுத்த சுவாமி, வரதாச்சாரிய சுவாமி, என்எஸ்ஆர் சுவாமி, வளைபேட்ட சுவாமி, சிவசங்கராச்சார சுவாமி, எங்க சாஸ்திரிகள் போய் எத்தனை பேரும் நான் நினைக்கிறோம், அத்தனை பேரும் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சுவாமி சிவாஷ்யம், என்எஸ்ஆர் சுவாமி, மூணு இதர கிரந்தங்கள், ஸ்ரீமத் ரகசத்ரீசாரம், கீதா பாஷ்யம், அது மாதிரி பகவத் விஷயம் மூணுத்தையும் உபதேசிச்சு போயிட்டார். வரதாச்சாரிய சுவாமி வேதார் சங்கரம் முழுக்க உபதேசித்தார். ஆண்டவன் எப்போ போனாலும் அபூர்வ விஷயங்களை தான் சாய்ப்பார். எங்க ஈக சுவாமி அவர் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கார், சாப்பிடச்சேன்னு எவ்வளோ சொல்லி கொடுத்தார், எப்படி சாப்பிடணும்னுட்டு. ஏன்னா சாப்பிட்றது பெரிய கலையாச்சே, அழக்க சாப்பிடணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்தார். சின்ன வயசுல எங்க தோப்பனார் போயிட்டு பன்னெண்டு வயசுல, அப்போ அவர்கிட்ட போய் சேர்ச்சிட்டு கப்பல் எவ்வளோ அப்பெல்லாம் கற்றுப்போம், அவங்கயும் சொல்லிக் கொடுத்தார். அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தார். ஆராதனை பிரக்கிரியெல்லாம் அங்கங்கே சொல்லிக் கொடுத்தார். அதனால இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியாலும் நமக்கு பண்ணச்ச அவன் அத்தனை பேரையும் நினைக்க வேண்டாமா? அதனாலதான் அடியான் அசன் குரு பரம்பராயின் மகா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அடியேன். எத்தனை ஆச்சாரியர்கள், எம்பெருமானுக்கு பஞ்சாச்சாரியர்னே பேரு, அஞ்சு ஆச்சாரியர்களுடைய வரவர். ஏன் அப்படின்னா எங்க அது ஸ்லோகம் உண்டு வச்சனமே, பகுதா ஸ்ரோதவியம் பகுப்பிய ஸ்ரோதவியம் அப்படின்வா. பல பேர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க, பலவாறாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரே கேள்விக்கு பத்து பதில் வரும், ஒரே பத்து கேள்விக்கு ஒரே பதில் வரும். அதுவும் உண்டு இதுவும் உண்டு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரே கேள்விக்கு பத்து பதில் வரும். பதாச்சாரிய சுவாமி அத்தனை சொல்லிருக்கேன் எனக்கு. இன்னொன்று சுதப்பிரகாசிக்கையோ கீதாபாஷ்யமோ தாத்பரிய சிந்திரிக்கையோ இதெல்லாம் பார்த்தோன்னா போறோம்,
யத்வா யத்வா யத்வான்னு போடுவா. ஒன்னுத்துக்கே மூணு அர்த்தம் நாலு அர்த்தம்னு சொல்றா. அதனால எதுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஆச்சாரியாலாம் நமக்கு நிறையவே கிடைச்சிருக்காளே, இதெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணதுனாலதான் வந்தது அது. அதனால நம்ம புண்ணிய கர்மா பண்ணாதானே இந்த பொறுப்பு கிடைக்கும். கர்மாவே இல்லாம இறங்கி வரேன்னு சொன்னாக்கா அது ஒண்ணுமே வராதே, எதுவுமே கிடைக்காது. அதனால அவாவா என்னென்ன கர்மா பண்றோமோ அந்த கர்மாவை அனுகுணமா தான் எல்லாம் வரும். இதுல வந்து ஆபசம்பர் சொல்லச்ச, பிரேத்திய கர்ம பலமான பூவிய சதசேஷேன அப்படிங்கிறார் ஆபஸ்தம்பர். சுவாமி பாஷ்யகாரர் பகவான் ஆபஸ்தம்பா அப்படிங்கிறவர், ஆபஸ்தம்ப பகவான பகவத் சப்த சொல்வேறவன். காரணம் அவள்லாம் அப்படி நமக்கு எல்லாம் யோகிகள் அவள்லானும் நம்ம சம்பிரதாயத்துக்கு அனுகூலம் பண்ணிட்டு போயிருக்கா, இதெல்லாம் நினைக்க சொல்லிருக்காருண்ணா. அதனால வந்து பகவான் ஆபஸ்தம்பர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, பிரேத்திய கர்ம இந்த கர்மாவுக்கு அனுகுணமாக பிரேத்திய இங்கேந்து போய் கர்மபலம் அனுபவிய சொர்க்கத்துல கர்மபலத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு ததசேஷேன அதுல மீதி இருக்கு. அந்த கர்மா அந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டோம், புண்ணிய பலனை, அதுக்கு மீதி இருக்கும் இல்லையோ, அதன் பிறகு மீதியினோட விசிஷ்ட தேசம் விசிஷ்ட தேச விசிஷ்ட ஜாதி விசிஷ்ட குல விசிஷ்ட ரூப விசிஷ்ட ஆயு விசிஷ்ட ஸ்ருத விசிஷ்ட விரத்த விசிஷ்ட வித்த விசிஷ்ட சுக விசிஷ்ட மேதசா ஜன்ம பிரதிபத்தியந்தே. என்ன அழகான வாக்கியம் ஆபசவர் பத்து சொல்றாரு இங்க. அவாவா கர்மா, அந்தந்த கர்மா மீதி இருக்கு, அந்த மீதி கர்மாக்களோட தான் இவன் இறங்கி வரான். இறங்கி வரைச்சு எப்படி இன்னுவான், எப்படி எதை இதை அடைவான், விசிஷ்டமான பாரத வருஷம். அதுல நமக்கு பொறுப்பு வந்தது ஆரியாவர்த்தம், பாரத வருஷத்துல நமக்கு பொறுப்பு வந்ததே. எப்பேற்பட்டது கலவு கூட பவிஷ்யந்தி நாராயண பரா பர பராஜனா குஜின் குஜின் மகாபாக திரவிடேஷு ஜபூர்ஜா தாமிர பண்ணி நிதி யத்ர கிருதமாலாபயஸ்வினி காவேரி ச மகாபாக பிரதீச்சி ச மகாநதி. சுவாமி இது வந்து உதாரிக்கிறது தேசிகன், கலியுகத்துல இந்த திரவிட தேசத்துல நித்த சூரியர்கள்லாம் அவதரிக்க போறா. அவன்லாம் எங்க எங்க, தாமிரபரணி, அது மாதிரி கிருதமாலா செய்யாரு, அது மாதிரி க்ஷீர இது பயஸ்வினி பாலாறு, காவேரி வரிசையா, மகாநதி பெரியாறு, இந்த மாதிரி பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கே அதெல்லாம் ஜீவநதிகள், நித்திய நதிகள், புண்ணிய நதிகள். அந்த புண்ணிய நதிகள் தீரத்துல இவெல்லாம் அவதரிக்க போறா. அவ அவதரிச்ச இடங்கள்ல நம்ம எல்லாம் போச்சிருக்குமே, நம்மளாம் அவ அவதரிச்ச இடம் தானே இதெல்லாம். அந்த நதி தீரத்துல நமக்கு எல்லாம் ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கு பாருங்கோ, நம்ம எல்லாருக்கும் பாருங்கோ ஏதோ ஒரு நதி சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நதி சம்பந்தம் இருக்கிற இடத்த நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம்னாக்கா எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம. விசிஷ்ட தேசம் விசிஷ்ட விசிஷ்ட ஜாதி விசிஷ்ட எப்பேற்பட்ட ஜாதி நம்மளது, வசந்த பிரம்மண ஜாதி, வேதத்தையே தனமாக உடைய ஜாதி, தைத்திய யதிராஜ சூக்தி தைத்திய முகுந்தஸ்ய பாதுகாயை ஒளிங்கிற சுவாமி தேசிகன். நமக்கு திராவிட வேதம் இருக்கு, சம்ஸ்கிருத வேதம் இருக்கு, ததுபய தனாகா அப்படிங்கிறார். இது ரெண்டு தான் நமக்கு தனம். அப்படிப்பட்ட தனத்தை உடைய அற்புதமான பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால விசிஷ்ட ஜாதி விசிஷ்டமான குலம், ஒவ்வொருத்தர் குலம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொருத்தர் ஊரும் பெரிய பெரிய ஊர், ஒவ்வொருத்தருடைய குலம் நம்ம கோத்திரங்கள்லாம் எப்பேற்பட்ட கோத்திரம், அது சடவனஷமோ ஷிவசமோ பாரத்வாஜமோ கௌசிகமோ கௌண்டின்யமோ சாண்டில்யமோ வாதுகுலமோ எந்த கோத்தத்தை வேணாலும் சொல்லுங்கோ, எல்லா ரிஷிகள்லாம் எப்பேறப்பட்ட குலம். அது மாதிரி நம்ம வம்சம்லாம் பார்த்துக்கோங்கோ, ஒருத்தர் வீரவள்ளின்றார், ஒருத்தர் இளையவள்ளிங்கிறார், இன்னொருத்தர் செங்கபுரன்ற நாங்கோ, இன்னொருத்தர் வந்து இது சொல்ற சதுர்வேத சதக்கிரது அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வம்சம், பரவஸ்து கவிதார்க்க சிம்மம் நல்லான் சக்கரவர்த்தி, எத்தனை வம்சங்கள், எப்பேற்பட்ட வம்சங்கள் நம்மளெல்லாம். விசிஷ்டமான குலம் விசிஷ்டமான ரூபம், என்ன மாதிரி ரூபம், நல்ல வம்சத்துல பிறந்தாலே தெரியும். இதெல்லாம் பெரிய வீட்டு பசங்கலாம், பெரிய வீட்டு பசங்க அப்படின்னு நம்ம ஊருலாம் அவ்வளவு ரூபம் கிடைக்கிறது. அது மட்டுமா, விசிஷ்டமான ஆயுசு நமக்கு கிடைக்கிறது. விசிஷ்டமான ஆயுசு, ஆயுசுன்னு என்ன அர்த்தம், எக்கச்சக்கமா வருஷம் வாழறதே மொத்தம் ஆயுசு இல்லை,
எப்படி சித்தமா வாழ்ந்தோன்றது தான் அது ஆயுசு. 40 வருஷம் வாழ்ந்தாலும் நல்ல கௌரவத்தோட போகணும். 101 தன நட்சத்திரம் சுவாமி தேசிகன், 120 தன நட்சத்திரம் எம்பெருமானார், வா ரெண்டு பேரும் அப்படி அனுபவிச்சா சேஷாயுஷ்யபி சேஷிதம் பதிதையா தீக்ஷாம் உதீக்ஷாமகே. தேசிகன் சைக்கிள் ஸ்லோகம். நான் எல்லாத்தையும் எப்படி சுகம் நீதா சுகம் வாசராகன்னு சொல்லி நான் இப்படி எப்போ எப்போ என்ன பெருமாள் திருவள்ள பத்திப்பேர் அப்படின்னு நான் எங்கே இருக்கிறேன்னு சாய்க்கிறார். அந்த மாதிரி அது மட்டுமா விசிஷ்ட ஸ்ருதம் விசிஷ்டமா வாசிக்கிறது அத்தியனம் சாஸ்திரங்கள் இதோ இந்த மாதிரி வேதாந்தங்கள் எனக்கு எவ்வளவு பாக்கியமா இருக்கு. எனக்கு உங்களோட எனக்கு அறகுறையா தெரிஞ்ச சாஸ்திரத்தை பகிர்ந்துக்கிறேனே. நீங்க நான் சொல்றது எப்படி நீங்க ஆனந்தமா கேட்கணும் தெரியாது, ஆனா நான் ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயம் உங்களுக்கும் ஆனந்தம் வரும். காரணம் அடியன் சொல்றதுனால இல்ல, இது தேசியனுடைய சிசக்தி எம்பெருமானார் சாச்ச ஸ்ரீபாஷத்தினுடைய விசேஷங்கள் இது, சூத்திரகாரருடைய திருவள்ளம் இதெல்லாம். அதனால உபநிஷத்தினுடைய சாரம் இது, அதனால உங்களுக்கும் ஆனந்தமா இருக்கும் இது. அடியன் சொல்றதுனால இல்ல, அப்படிப்பட்ட ஸ்ருதம் விருத்தம் அதுக்கேத்த மாதிரி நம்முடைய ஜீவனம் போயிட்டு இருக்கு. நம்ம ஜீவனம் ஏதோ பழப்பு கோதனோ லௌகீக உத்தியோகம் இருக்கலாம், ஆனா நம்ம விருத்தம் இருக்கு பாருங்கோ. அந்த செலவழிக்கிற பணத்தை நீங்க செலவழிக்கிறீங்க பாருங்கோ, சம்பாதிக்கிற பணத்தை செலவழிக்கிறது. ஒரு 10% எடுத்து வைக்க மாட்டோமா நான் எழுதி காலுக்குன்னுட்டு, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோமே. ஒரு கோயிலுக்கு கொடுக்கறது, பாகவதாருக்கு சமர்ப்பிக்கிறது, சதியாராயனுக்கு சமர்ப்பிக்கிறது, எத்தனை பண்றோம், எவ்வளவு தர்ம காரியங்கள். இதுதான் விரத்தம்னா இதுதான் ஜீவனம். பெருமை சம்பாதிக்கிறது மட்டும் ஜீவனம் இல்லை, நம்ம எப்படி அதை வந்து இது பண்றோம்ன்றது. அந்த விற்பிக்கு ஏத்த மாதிரி வித்தம் பணம் வர்றது, விசிஷ்டமான பணம். அதனால விசிஷ்டமான சுகம் சுகம். நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு உபகாரம் பண்ணிடுவோம், பண்ணிட்டோ நம்ம வந்து படுத்துப்போம், அடுத்து உட்காந்துப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ எனக்கு இவ்வளவு பணம் வந்தது, இந்த பணத்தை ஒருத்தருக்கு இவ்வளவு கொடுத்தேன் அப்படின்ட்டு அதை நினைச்சு பார்த்து அவ சந்தோஷப்பட்டு அனுபவிக்கிறா இல்லையா, அந்த சமயத்துல நம்ம மனசுல எவ்வளோ ஒரு சுகம் வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னே ஒருத்தருக்கு ஒரு ஆதித்யம் பண்றவன் சிராதம் பண்றோம் கல்யாணம் பண்றோம், அவ பண்ற சமயத்துல 4 பேர் கூப்பிட்டு சாப்பிடுங்க நம்ம மாத்திரம் சாப்பிட சொல்றோம். அவ சுவாதீனமா வந்து நமக்கு தனக்கு பிடிச்சதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அக்ஷதையை போட்டுட்டு இப்போ அன்னதாதா சுகி பவன் சொல்லிட்டு போனாக்கா அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் பாகவத சேஷம் பாகவத பிரசாதம். நாதமணிகளுடைய சிஷ்யர் என்ன கேளுங்க, கொஞ்ச நாளை ஆனாலும் பரவாயில்ல நல்ல விஷயம்தான். நாதமணிகளுடைய பிரதான சிஷ்யர் உயக்குண்டார்ன்றவர், அந்த உயக்குண்டார் என்ன பண்ற, ஒரு நாள் நாதமணிகளுடைய தேவிகள் நான் பிறந்தாத்துக்கு போனோம் எங்க அப்பாவதுக்கு போகணுன்றா, உடனே தன்னுடைய சிஷ்யரான புண்டரீகாட்சரை கூட்டு, புண்டரீகாட்சர தான் ஒரு திருநாமம், அவரை கூட்டு போய் வார்த்தை மாமனார் திருமாளிகள இவரை ஒட்டு வந்துடும் அப்படின்னு நேரம் சரின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சின்னு போய் அதை கொண்டு போய் விட்டுடுறார். உடச்ச விட்டுட்டு போயிட்டு நடிகன் அப்படின்னு கிளம்புறேனும், கிளம்புற சமயத்துல அது ராத்திரி வேலையோ நம்ம அந்த சமயம் கிளம்பிச்ச சாப்பிட்டுப்போம் அப்படின்றார் மாமனார் சுவாமி. சிஷ்யர் என்ன பண்ணார், சாப்பிட உள்ள போனார். இவர் சோழிய பிராமணர், இவர் யாரு உயக்கொண்டார் சோழிய பிராமணர். அந்த சோழிய பிராமணர்னாக்க என்ன அர்த்தம், முன்குடிமை வச்சுருப்பார், அதனால கொஞ்சம் இழப்பமா பார்த்துட்டாருவா. அங்க இருக்க பரிசார்கள் அந்த சோழிய பிராமணிக்கு என்ன வேண்டி கிடக்கிறது அப்படின்னுட்டு பழையதை எடுத்து போட்டு வச்சுட்டான். முதல் நாள் மீன் இதுதான் இருக்கும் கொஞ்சம் அத்தெல்லாம் போட்டுட்டார், திருப்தியா சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய ஆச்சாரியருடைய திருமாளிக்கு வந்துட்டார், நாதமுனியருடைய திருமாளிக்கு. பார்த்தா ரொம்ப உற்சாகமா இருக்கார், உணர்ந்து சிரிப்பு சந்தோஷம் ரொம்ப பிரகாசமா இருக்கார். அந்த சமயத்துல நாதமுனியருக்கு ஆச்சரியம், கூப்பிடுற முண்டரியாட்சரே என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு என்ன சேஷம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்னார், மாமனார் திருமாளிகள சாப்பிட்டு போனோம்னா சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டதுக்கு திருப்தி இல்லை இல்லை பழையது போட்டா அது சாப்பிட்டு வந்தேன் திருப்தின்னு. பழையதா, அதுக்கு போய் என்ன ஆனந்தம்னா அப்படி இல்லை, அது பழையதுன்னு நேத்தி காத்தாலேருந்து எத்தனை பேர் செஞ்சிருப்பா அதெல்லாம் மீதி தானே எனக்கு போட்டா, போனகம் செய்த சேடம் தலைவரையால் புனிதம் பண்றேன்னு தொண்டர் இப்படி ஆழ்வார். அந்த மாதிரி பரம பாகவதாருடைய சேடம் தானே எனக்கு கிடைச்சது, பரம பாகவதாருடைய சேஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி அந்த சேடத்தை நான் சேர்த்துட்டேனே
எனக்கு எவ்வளோ பாக்கியம் எனக்கு. அதனால நம்ம உடம்ப உடம்பையோ ஆத்மாவையோ மனசையோ தூய்மையாக்குறது. அதனால போனகம் செய்த இடம் தருவரையில் புனித மண்டைன்ற கதியா எனக்கு ஆனந்தமா இருக்குது. எவ்வளோ பாக்கியம் எனக்கு, வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னேராம் புண்டரீக அக்ஷர். அந்த சமயத்தில் அவருக்கு சந்தோஷம் தாளமில்லை. நாதமணிகளுக்கு எப்பேற்பட்ட சிஷ்யன் நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னுட்டு எம்மை உய்ய கொண்டீரோ அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டேனான். அதுலேருந்து அவருக்கு உய்ய கொண்டார் அப்படின்னு தெரிந்து அவருக்கு உண்மையிலேயே புண்டரீக அக்ஷர் அவருக்கு திருநாமம். ஆனால் அவருக்கு பிரசித்தமான பேர் என்ன எடுத்து உய்ய கொண்டார் என்று இது தந்தரித்தவரை சரணம் புக்கு யானவை அவருக்குள் நிறைவிணங்கி பின்னர் உள்ள பெரும்போதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்த மணக்கால் நம்பி நன்னதி அவர் குறித்த உய்ய கொண்டார் நாதமுனி சிவகோபன் சேனநாதன். அதனால எத்தனையோ சிஷ்யால் இருந்தாலும் இந்த உய்ய கொண்டான்னு பேர் வந்தது இல்லையா. அதனால அவர் பிரதான சிஷ்யரா மறுட்டேறோம். என்ன அழகா இருக்கு பாருங்க, குரு பரம்பரா பிரபாவம் இது சொல்றது. அது நம்ம குரு பரம்பரா பிரபாவம் ரெண்டு எல்லா குரு பரம்பரும் ஒஸ்தியா சொல்றது. அந்த மாதிரியாக உய்ய கொண்டார் என்று சொல்லியிருந்தார். அதனால இதான் சுகம். எப்பேற்பட்ட சுகம் இது, இந்த மாதிரி சுகத்தை கொடுக்கக்கூடிய விசிஷ்ட சுகம். இப்படி சுகம் அந்த சுகத்துக்கு முக்கியம் என்ன, மேதஸ் மேதா வில அதாவது ஞானம். எப்பேற்பட்ட ஞானம் வந்தது இந்த உய்ய கொண்டாருக்கு, இந்த நல்ல ஞானம் இருக்கவே தான் இந்த உய்ய கொண்டாரால் அதை அனுபவிக்க முடிஞ்சது. நமக்கு பழையது போட்டால் நம்ம எவ்வளவு குதிப்போம், நம்ம அம்மா போட்டாலே சண்டை போடுவோம். அப்படி இருந்து வேற யாரோ ஒருத்தராத்துக்கு போயிட்டு பழையது போட்டார்னாக்கா எவ்வளவு சண்டை போடுவோம். ஆனால் அவரோ அதை ஆனந்தமா எடுத்துட்டேர்ன அவருடைய ஸ்ரீவைஷ்ணவ தத்துவம் இருக்கே அந்த சாம்பிரதாயிக ஞானம், அது எவ்வளவு விசேஷமா இருக்குது. அதனால ஆகஸ்தன் பகவான் இது மாதிரி சகிக்கிறார். கிரேத்திய கர்ம பலமனுபூய ததசேஷேன விசிஷ்ட தேச ஜாதி குலரூப ஆயுஸ்ருத விரத்த வித்த சுகமேதோ ஜன்ம பிரதிபத்யந்தே அப்படின்னுட்டு ஆகஸ்தம்பர் சகிக்கிறது. அதனால இது வந்து கர்மான்னு கணக்கு ஒண்ணு இல்லாம திரும்பி வந்தான்னு இத மாதிரி கிடைக்குமா. அதனால சொர்க்கத்திலேருந்து சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டோ அந்த சொர்க்க மார்க்கத்தை விட்டுட்டு திரும்பி வரானே அவன் எப்படி இருப்பான், எப்படி வருவான் தெரியுமா? ஏதோ கர்மாவெல்லாம் இங்க அனுபவிக்கணும், நிறைய இருக்கு. எப்பேற்பட்ட கர்மா அப்படின்னாக்கா ரெண்டு கர்மா இருக்கு அவனுக்கு. பிராரத்த கர்மா நிறைய இருக்குது, அமாரி சஞ்சித கர்மா மூட்டை மூட்டையா இருக்குது. அது இந்த ரெண்டுத்தோட சேர்ந்துதான் இவன் திரும்பி வரான். இவைகள்லாம் அனுபவிக்கப்படாதது. நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் துணி துணி, ஏதோ நம்ம சரணாகதி பண்ணிட்டதுனால நமக்கு இதெல்லாம் வந்து குறைவா தெரியறது, ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். வசுதாக நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மூட்டை மூட்டையா கர்மாக்கள் இருக்கே, அந்த கர்மாக்கள்லாம் அனுபவிச்சுட்டு தானே வரணும். அதை அனுபவிக்கணும்னாக்கா இங்க வந்தா அனுபவிக்கணும். அங்க அனுபவிச்சது என்னது அப்படின்னா கேவலம் சொர்க்க கர்மா, சொர்க்கத்துக்கு சாதனமான புண்ணிய கர்மா, அதனுடைய பலத்தை ஒண்டி அனுபவிச்சுட்டு திரும்பிட்டோம். இங்க வந்தாக்கா வேற ஒன்றும் இல்லை, மீதி நிறைய கர்மாக்களை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் இங்க வரணும். அதனால கர்மாவோட சேர்ந்தவனாதான் இவன் இங்க வருகிறான். நீங்க சொன்ன மாதிரி இத மாதிரி கிடையாது. வெறும் பந்த தூக்கு போட்டா பந்து கீழே விழுது. அதுல கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, நம்ம எவ்வளவு கூட வீரியமா தூக்கி போடுறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் கீழே விழும். அது அவ்வளவு தூரம் போறதோ இல்லையோ, இறங்கி இறங்க அதனுடைய பலம் இறங்குறது. அதனால அந்த திருஷ்டாந்தங்கள்லாம் இங்க இடப்படாது. அதனால யாவசம்பாதம் எடுத்துவாண்டத்துக்கெல்லாம் சங்கோஜம் பண்ணிட்டுதான் சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சகிக்கிறார் சுவாமி. இப்ப இதை பாருங்க, இஷ்டா பூர்த்தாதி ரூபம் தனு பிரதிக சுபம் கர்ம எத்கிஞ்ச குறியாத் புக்த்வா கிருஷ்ணம் ததந்தே புனரவனிமியாத் இத்யச திருஷ்டபாதாத் கார்ஸ்னேனேதி அஸ்ருதத்வாத் சுகிருத பலதயா ஜாதி போகாத்யதீதே தஸ்மாத் பிராரப்தசேஷைஹி ததிதர சகிதைஹி ஆபதே ஸ்வர்கபாந்த. பூர்வபட்சி சொல்றா இஷ்டா பூர்த்தாதி ரூபம், இஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், யாகம் ஹோமம் இவைகள்லாம். பூர்த்தம்னா என்ன அர்த்தம், இந்த குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது அந்த மாதிரி பண்றதெல்லாம் பூர்த்தம்னு சொல்றது. தத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், தானம் எல்லாம் பண்றது. இந்த கர்மா எல்லாம் இருக்குது, இது சுபம் கர்மா.
இந்த கர்மா எல்லாம் முடிஞ்சிடுன்னு சொங்கோ தனுபது எட்டா பூர்த்தாதி ரூபம் சுபம் கர்ம எச்சிஞ்ச குறியா எதை எதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணுவானோ அது அத்தனையும் தனுபுருத்து. தனுபுருத்துனாக்க இந்த உடம்போட கூடினவன், கர்மாதீனமான உடம்போட கூடினவன் என்ன என்ன கர்மா அவங்க பண்றானோ சுபமாக அது அத்தனையும் கிருஷ்ணம் புக்துவா. கிருஷ்ணம் பூர்த்தியா சகலத்தையும் அனைத்தையும் புக்துவா அங்க அனுபவிச்சுட்டு ததந்தே அது முடிகிற சமயத்துல புனக அவனின் இயாத் புனக திரும்பவும் அவனின் இயாத். ஒரு கர்மாவும் இல்லை அவனுக்கு, ஒரு கர்மாவும் இல்லாம அவனின் இந்த பூமியை இயாத் அடைவான். இது அசத் அது இல்லை, அது சரியான பட்சம் இல்லை. ஏன் திருஷ்டபாதா திருஷ்டபாதா நேரம் நம்ம பார்க்கிறோம் என்னது என்னன்னா கர்மா இருந்தா தான் ஜென்மா இருக்கும், கர்மாவே இல்லைன்னு ஜென்மா இருக்காதே. அதனால இது திருஷ்டபாதம் பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறோம். அப்படின்னு அர்த்தம் போன ஜென்மாத்திர பண்ணா இந்த ஜென்மாவில் அனுபவிப்போம். அது மாதிரி நேத்தி பண்றதுக்கு இன்னைக்கு பலன் அனுபவிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொன்றும் அப்படிதான் பார்க்கணும். கர்மா இல்லாம இங்க பிரவர்த்தின்றதே கிடையாது நமக்கு, கர்மா இல்லாம நமக்கு பிரவர்த்தின்றதே இங்க கிடையாது. அதனால இங்க வந்து திருஷ்டபாதா. அத மாதிரி ஏற்கனவே சொன்னமே ஈஸ்வரன் தான் கிருபையா பண்றானா அப்ப துக்கமே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், எப்பொழுதும் எல்லாரும் சிரிச்சுன்னு இருக்கணும், யாராத்துல எந்த இதுவும் வராது, சாவம் வராது, இது கஷ்டம்ன்றது வராது, வியாதி வராது, அது வராது, இது வராது எல்லாம் சொல்லணும். ஆனா இல்லையே எப்படி எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒன்று தான் இருக்கு. உடம்புல ஒரு துணியும் சுகம், ஒரு துணியும் துக்கம், கோபம், தாபம், ஆனந்தம், எல்லாம் பாவங்கள் மாறி 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 வந்துருந்தா இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இருக்கிற சமயத்துல அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ இருந்துதான் இருக்கும். அதெல்லாம் லோகத்துல இல்லாம இருக்கணும். பகவான் வந்து கிருபையா பண்றான்னாக்கா கர்மா இல்லைன்னாலும் சுகமா ஒரே மாறி இருக்கணும் எல்லாரும். ஆனா அப்படி இல்லையே பாருங்க, தீபாவளின்னு வந்தது அது என்ன பண்றான், எல்லாரும் பட்டு போட உடுத்திக்கிறா, எல்லாரும் பட்டு வச்சு உடுத்திக்கிறா, அவ்வளவு சம்பாதி பண்றா. ஒரு ஏழை ஒண்ணுமே இல்லாம சாதாரண ஒரு இதை போட்டுன்னு போறான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த திருஷ்டபாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுகம், ஒவ்வொரு மாதிரியான அனுபூதி. அவன் வாழ் கிடைச்சதை வச்சுட்டு ஆனந்தப்பட்டு போனோம்னு நம்ம வேதாந்தம் இருந்து போறோம். அதனால திருஷ்டபாதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவன் வந்து இங்க எதை எதெல்லாம் பண்றவனோ அதெல்லாம் நீ சொன்ன, அங்க கார்ஸ்னே அப்படின்னு சொல்லலையே. அந்த நீங்க சொன்ன வாக்கியங்கள்ல அனைத்து பலன்களையும் அனுபவிச்சுட்டு அப்படின்னு அங்க வார்த்தை இல்லையே, யாவ சம்பாதம் விஷித்துவான் தான் இருக்கு. அது மாதிரி இங்க நம்ம பல சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டிய கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த கர்மா எதிர்க்கோ அதை வந்துதான் அனுபவிச்சோம், அதன் படத்தை வந்துதான் அப்படின்னு தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இல்லாத போனாக்கா தோஷம் வந்துடும். ஏன்னாக்கா சுகிருத பழத்தையா, சுகிருத பழம், சுகிருத பழம்ன்றதுதான் சொன்னோம், ரமணீயா தத்யைக ரமணீய சரணாக அபியாசோக ரமணீயாம் யோனியும் ஆபத்தியரன். புண்ணியகர்மாக்களை பண்ணியிருந்தாக்கா புண்ணியமான யோனியுடைய பிராப்தி, பாவகர்மாக்கள் பண்ணியிருந்தா பாவமான யோனியுடைய பிராப்தி. அந்த மாதிரிலாம் இருக்கே. அது மட்டுமா அந்த இப்போ ஆபசம்பருடைய வாக்கியத்தை படிச்சவனையோ எந்த கர்மாவும் அனுபவிக்கிறானோ அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இவன் பண்ணினானோ அதுக்கேத்த மாதிரி இங்க வந்து அனுப்பு புறக்கிறான். அழகான ஜாதி, அழகான குளம் இதெல்லாம் பத்து சொன்னோம். அந்த மாதிரியாக ஜாதி போகாதி அதீதே, ஜாதி அதனுடைய போகங்கள் முதலானவைகள்லாம் ஐய பத்து சொன்னேன் அவர். அதனால சொர்க்க பாந்தகா இந்த சொர்க்கத்திலேருந்து கிளம்பி வரானே, பாந்தகான்னாக்க என்ன நடந்ததுன்னா வழிபோக்கன் அர்த்தம், சொர்க்கத்திலிருந்து இறங்கி வருபவன் அர்த்தம். அங்கேருந்து இறங்கி வரவன் பிராரத்த சேஷைகி நம்ம அனுபவிக்கிற இதுவரையும் தான் அனுபவிச்சா பிராரப்தம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் மீதி எவ்வளவோ பிராரப்தங்கள் இருக்கே, அந்த பிராரப்தங்கள் மீதி இருக்கே அதனோட ஆகும் ததிதர சகிதைகி மீதி. மீதி என்னென்ன பாபங்கள்லாம் பண்றான், என்னென்ன புண்ணிய கர்மாக்கள், என்னென்ன பாபகர்மாக்கள் இவ்வளவு இருக்கும் அதோட சேர்ந்துண்டு ஆபத்தேத்து இங்கே இறங்கி சேர்ந்து வரான், அத புனராவர்த்தது ஆபத்தை திரும்பி வருவான் அர்த்தம். அதனால புண்ணிய அந்த கர்மாக்கள் இல்லாம இவன் இறங்கி வரமாட்டான். இப்ப அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா
இந்த மாதிரி இவன் இந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு எல்லா பழத்தையும் அனுபவிச்சிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அதுவே மோட்சம்னு ஆயிடும். எல்லா பாவமும் போயிடுத்து, எல்லா புண்ணியமும் போயிடுத்து, இனிமே இவனுக்கு கர்ம சேதமே கிடையாது. அதனாலேயே இவன் திரும்பி வந்தான்னாக்கா நித்தியசூரி மாதிரி இந்த சொல்ற மாதிரி இது இவன் லோகான் காமான் காமரூபியன் சஞ்சரன்னு சொல்றோம். இந்த லோகங்கள்லாம் காமரூபமா திரும்பி ஆசையா வந்து இங்க பாக்குறான். இங்கேருந்து அங்க போனவன் திரும்பி வரைச்சு அங்கேருந்து வந்து சேர்றான்னு முக்தனுடைய விஷயம் அது. முக்தனுடைய விஷயம் சொல்ற சமயத்துல இங்க வந்து இவனும் அது மாதிரி வரான்னு ஆயிடும். அது பெரிய தோஷம் இல்லையா? அதனால நம்ம அங்க சொர்க்கலோகத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்தோம்னாக்கா பிராரப்த கர்மாக்களோடவும் சஞ்சித கர்மாக்களோடவும் தான் வரும், திரும்பி வரும் நமக்கு ஜென்மான்றது. அது வந்ததுன்னா புனரப்பி பாபம், புனரப்பி ஜென்மா, புனரப்பி மரணம், இந்த மாதிரி திருப்பி திருப்பி மாறிண்டே இருக்கும். ஒரு சக்கரக்கமா அது இதெல்லாம் விருப்பம் வரக்கூடாது. அதனால நமக்கு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் தெரிஞ்சுக்கோங்கோ, இங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்தா கர்மசேகரத்தோட தான் வருவான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப பாருங்கோ, இஷ்டா புருத்த அபிரூபம் தனு பிரதிக சுபம் கர்மயத்கிஞ்ச குர்யா புக்த்வா கிருஷ்ணம் ததந்தே புனரவனிமியா இத்தியசத்ருஷ்டபாதான் கார்சியேனேஸ்யஸ்ருதத்வான் சுகதபலதயா ஜாதிபோகாத்யதீதே தஸ்மாத் பிராரப்த சேஷைஹி ததிதர சகிதைஹி ஆபதே ஸ்வர்கபாந்த கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.